ஹாய் மாமிஸ், எப்பயுமே ஜென்டில் பேரண்டிங் பற்றின அந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து கேட்டு பழகியிருப்போம். நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஜென்டில் பேரண்டிங் ஃபாலோ பண்ணுறதில் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக என் டே இன் டே அவுட் லைஃப்பில் நமக்கு என்ன இருக்கும்னா, நம்மளோட கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாதோ அப்படின்ற அந்த டவுட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் மதர்னாலே ரொம்ப சாந்தமாக அமைதியாக பொறுமையாக இருக்கணுன்ற மாதிரி ஐடியலைஸ் பண்ணி பழகிட்டோம். அப்போ அம்மாங்களுக்கு கோவம் வந்தால் கோவத்தை வெளிக்காட்டவே கூடாதா, அப்போ அதுக்கு போய் தான் ஜென்டில் பேரண்டிங்கா அப்படின்னு நமக்குள்ளே நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் இப்படி கோவத்தை வெளிக்காட்டாமல் நமக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்ல விஷயமா? பிகாஸ் நம்ம குழந்தைங்கக்கிட்ட உங்களோட இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், என்னவா இருந்தாலும் இட் இஸ் அக்செப்டட், நம்ம அந்த ஜென்டில் பேரண்டிங் சொல்கிறோம். பட் ஆஸ் அ பேரண்ட்டாக, அதுவும் மதராக, நமக்கு நிறைய தருணங்களில் நிறைய சிச்சுவேஷன்ஸில் நமக்கு கோவம் வரும். அதை நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் நிறைய தவிச்சிருக்கோம். பிகாஸ் நம்ம மைண்டுக்குள்ளே என்ன இருக்கும்னா, நம்ம ஜென்டில் பேரண்ட், நம்ம வந்து கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, கோவமே வரக்கூடாது அப்படின்லாம் நமக்கு தோணும். பட் அப்படிலாம் இருக்கிறது தான் ஜென்டில் பேரண்டிங்காக. நம்ம ஃபேக்காக கோவப்படாமல் நம்ம இமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் ஒரு ஜென்டில் பேரண்டிங்காக அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு தி மாமிஸ் வேர்ல்ட். ஜென்டில் பேரண்டிங் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கோவமே படக்கூடாது, நம்ம எப்பயுமே கைண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற தாட்டே வந்து ரொம்ப ஃபேக்கான தாட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு மனுஷனால் கோவப்படாமல் இருக்கவே முடியாது, அப்படி இருக்கணும்னா இந்த புத்தர் மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்ம கோவப்படலாம், ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஏன் இந்த கோவம் வருது, என்ன விஷயம் நம்மளை ட்ரிகர் பண்ணுச்சு, இந்த விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, நம்ம கோவமே படக்கூடாது, நம்ம சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு, நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இந்த கோவத்தோடய நம்ம அப்படியே பேரண்டிங் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்படி சப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கோவப்படாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது பாட்டில் பாய் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட அந்த கோவத்தை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் போகிறோம். நம்ம குழந்தைங்கள்ட்ட கோவப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை நம்ம சுற்றி உள்ளவங்கள்ட்டையோ கோவப்படும்போது குழந்தைங்க நம்மளை அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ குழந்தைங்கிட்ட டைரெக்டாக கோவப்பட்டால் தான் அது கோவம், அதுதான் தப்பான பேரண்ட்னு இல்லாமல் நம்மளோட கோவம் எங்கேருந்து வருதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கோவமாக இருக்கும்போது ஏன் கோவப்படுறோம், என்ன விஷயம் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளை நல்லா தெரியணும். அதுக்கு கோவமாக இருக்கும்போது நம்ம கூட நம்மளே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளோட கோவத்துக்கு நம்ம மட்டும்தான் காரணம். குழந்தைங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதனால நான் கோவப்படுறேன் அப்படின்னு இல்லாமல், அந்த விஷயம் எதனால் நமக்கு ட்ரிகர் ஆச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியும், அந்த கோவத்தை கரெக்டாக சேனலைஸும் பண்ண முடியும். ஜென்டில் பேரண்டிங்கிறது நம்ம குழந்தைங்க கிட்ட ஜென்டிலாக இருக்கிறது மட்டுமே ஜென்டில் பேரண்டிங் ஆகிடாது, நம்ம கிட்ட ஜென்டிலாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட ஜென்டிலாக இருந்தால் தான் நம்ம ரொம்ப ரியலாக இருக்க முடியும். ஸோ ஜென்டில் பேரண்டிங் இஸ் நாட் அபவுட் பீயிங் ஃபேக். நம்ம கோவத்தை சப்ரஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம ஜென்டில் பேரண்டிங் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் யூஸ்வலாகவே என்னோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்து என்ன அப்சர்வ் பண்ணணும் அதை தான் நான் ஒரு வீடியோவாக பண்ணுவேன். அப்படி என் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணி இந்த வீடியோவை என் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஜென்ரலாகவே என் பொண்ணு தூங்கி எழுந்தானா அவளோட டேண்ட்ரம் லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி ஒரு நாள் தான் தூங்கி எழுந்திருக்கும் போது அவளோட டேண்ட்ரம் லெவல் ஜாஸ்தி ஆகி என்னை வேகமாக கடிச்சிட்டா. நான் ஜென்டில் பேரண்டிங் ஃபாலோ பண்ணுறேனே, ஸோ அதனால் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட கோவத்தை நான் சப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். திருப்பியும் இன்னொரு தடவை கடிச்சோன்னா என்னோட கோவத்தை என்னால் சப்ரெஸ் பண்ண முடியாமல் ஐ ஸ்பேங்க்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த ரியாக்ஷன் வந்தோடனே ஐ டுக் அ மினிட், நான் அடிச்சிருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு ஐ டுக் அ மினிட் அண்ட் ஐ டோல் எனக்கு ஒரு 5-10 minutes டைம் வேணும், நீ கோவமாக இருக்க நானும் கோவமாக இருக்கேன், இந்த கோவத்தோடு இஃப் ஐ அப்ரோச் யூ அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி எங்கள் ஹவுஸ் ஹெல்ப் கிட்ட அவளை வந்து சேஃபாக உட்கார வச்சுட்டு ஐ டுக் அ மினிட், நான் ஒரு 10-15 minutes நான் டைம் எடுத்து நான் காம்டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நான் அவளை சமாதானம் பண்ணவே போனேன். அப்போ பயங்கரமாக அழுதுட்டு இருந்தா, அதுக்காக என் கோவத்தோடய நான் அதை ஹேண்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் இன்னுமே வேர்ஸ்ட்டாக தான் ஆயிருக்கும். இப்போ நான் ரொம்ப பேடாக ரியாக்ட் பண்ணிட்டேன், ஸோ இதை நான் ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஐ வாஸ் வெயிட்டிங் அண்ட் நைட் வந்து அவங்க வந்து படுக்கும்போது ஐ ஆஸ்டர் கேன் வி டாக் அபவுட் வாட் ஹேப்பன் டுடே அப்படின்னு கேட்ட உடனேவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாரிம்மா நான் கடிச்சது தப்பு தான், இப்போ கோவத்தில் கடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப தூக்கமாக இருந்தது, அந்த தூக்கம் கலைஞ்சோன்னு அதனால் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ ஐ டுக் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ செட் சாரிடா கண்ணா, நான் அடித்ததும் தப்பு தான், அடிக்கிறது எந்த விதத்துலையுமே கரெக்டாக இருக்காது, நான் அடிச்சிருக்க கூடாது தான் அப்படின்றத சொன்னேன். அட் த சேம் டைம் ஐ டோல் இங்கே கோவமாக இருக்கும்போது நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அம்மாவுக்கும் அப்போ ரொம்ப கோவமாக இருந்தது, அந்த நிமிஷம் நான் அங்கே இருந்திருந்தேன்னா இன்னும் பேடாக ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பேன், விச் இஸ் நாட் கரெக்ட் இல்லை. ஸோ அதனால் அம்மா டுக் மை டைம் அண்ட் ரியலைஸ் கோவப்பட்டு ஒரு விஷயத்தை எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால நான் கொஞ்சம் காம் ஆகிட்டு வந்து உங்களை சமாதானம் பண்ணினேன். நெக்ஸ்ட் டைம் ஐ வில் லேர்ன் ஹவு டு கம்யூனிகேட் அண்ட் ஹேண்டில் இட் பெட்டர் கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சேன். ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ ஹேண்டில் ஆங்கர்.
நம்ம கோவப்படாமலே ஜென்டில் பேரண்டிங் ஃபாலோ பண்ணோன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம கோவத்தை எப்படி கரெக்டாக சேனலைஸ் பண்ணும், ஒரு விஷயம் ரியாக்ட் பண்ணிட்டோம்னா எப்படி ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு லேர்ன் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிறது தான் இந்த பேரண்டிங் ஜேர்னியே. இந்த வீடியோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் லெட்ஸ் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் வித் மீ ரேவதி மனோகரன்.